பிடி பிரைம் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு இந்திய சினிமாவோட மிக முக்கியமான ரெண்டு ஆளுமைகளுக்கு பிறந்த நாள் ஒன்று இளையராஜா இன்னொன்னு மணிரத்னம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பத்து படங்களுக்கு ஒன்னா ஒர்க் பண்ணியிருக்காங்க நாமளும் பத்து விஷயங்கள் வலியா இவங்களை பத்தி பாப்போம் மணிரத்னம் இளையராஜா இவங்க ரெண்டு பேருமே சந்திச்சுக்கிட்டது பாலுமகேந்திரா வழியா தான் தன்னோட முதல் படத்துல இளையராஜா தான் பாலு மகேந்திரா தான் இளையராஜா கிட்ட மணிரத்னத்தை ரெஃபர் அப்படி அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணி படத்துக்காக பேசும்போது அந்த நேரத்துல இளையராஜா வாங்கின சம்பளம் அப்படிங்கிறது மணிரத்னால கொடுக்க முடியாத அளவுக்கு ரொம்ப அதிகமா இருந்திருக்கு இத பத்தி பேசும்போது சம்பள விஷயத்துல காம்ப்ரமைஸ் பண்ணிருக்காரு இளையராஜா இளையராஜா தான் வாங்கிட்டு இருந்த சம்பளத்துல அஞ்சுல ஒரு பங்கு தான் மணிரத்னத்தை முதல் படத்துக்காக வாங்கி இந்த கூட்டணி முதன் முதல்ல தமிழ்ல இணையறதுக்காக தான் திட்டம் போட்டிருக்காங்க ஆனா அமைஞ்சதெனவோ கன்னட படம் தான் அந்த கன்னட படம் தான் பல்லவி அனு படம் அந்த படத்துல வர நகுவா நயனாங்கிற பாட்டு இப்போ வரைக்கும் கன்னடத்துல செம்ம ஹிட் அந்த பாட்டு மட்டும் அந்த படத்துல வர எல்லா பாட்டுமே இன்னைக்கும் கன்னடால ரொம்ப பிரபலமான பாடல்கள் தான் அந்த பல்லவி அனுபல்லவி பல்லவி படத்துல முதல்ல கமலஹாசன் தான் நடிக்கிறதா இருந்துச்சு ஆனா அவர் அப்போ ராஜபார்வை படத்துல பிஸியா இருந்ததுனால அந்த படத்தை அனில் கபூரை வச்சு இயக்குனாரு மணிரத்னம் இந்த பல்லவி அனுபல்லவி படத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்னதாக பிரச்சனைகள் இருந்துச்சு அந்த கேப்பில் மணிரத்னம் திவ்யா அப்படிங்கிற ஸ்கிரிப்டை ரெடி பண்ணிட்டாரு அந்த ஸ்கிரிப்டை தமிழில் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா அவருக்கு இருந்துச்சு அதுக்கப்புறம் தன் கிட்ட வர எல்லா ப்ரொடியூசர்கிட்டையும் தான் பார்க்குற எல்லா ப்ரொடியூசர்கிட்டையும் அவர் திவ்யா ஸ்கிரிப்டை தான் முதல்ல கொடுத்தாரு இருந்தாலும் அந்த ப்ரொடியூசர்ஸ்க்கு திவ்யா ஸ்கிரிப்டை விட அவங்களுக்கும் ஒரு படம் பண்ணணும் அவங்களுக்கு வேறு மாதிரி ஒரு படம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படி மணிரத்னம் பண்ண படங்கள் தான் மலையாளத்தில் வந்த உணர்வாக இருக்கட்டும் தமிழில் வந்த பகல் நிலவு இதய கோவில் இந்த படங்கள் எல்லாம் இதில் இதய கோவில் படம் செம ஹிட் ஆயிடுச்சு இருந்தாலும் மணிரஞ்சனத்துக்கு நாம் பண்ண வந்த சினிமா இது இல்லையே அப்படிங்கிற ஒரு சின்ன உணர்வு இருந்துகிட்டே இருக்குது அதனால அவர் அந்த திவ்யா ஸ்கிரிப்டை மறுபடியும் எடுத்து படமாக பண்ண தொடங்கினார் கோ அவருடைய அந்த படத்துக்கு அமைஞ்ச பெயர் இதய கோவிலில் வந்த ஒரு பாட்டிலிருந்து ஒரு வரி தான் அந்த பாட்டு என்னன்னா நான் பாடும் மௌனராகம் கேட்கவில்லையா அப்படிங்கிறது இவர் பண்ண அந்த திவ்யா ஸ்கிரிப்டு தான் மௌனராகம் படம் இதுக்கப்புறம் அவங்க ஒர்க் பண்ணது பகல் நிலவு படத்துல இந்த படத்துக்கு ரொம்ப அவசர அவசரமான ஒரு ஸ்கெடியூலில் ஓடிட்டு இருந்தாரு மணிரத்னம் அவர் உடனடியாக தனக்கு ஒரு பாட்டு வேணும் ஒரு டியூன் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கவே இளையராஜாவும் வேக வேகமாக ஒரு டியூனை போட்டு மணிரத்னம் கிட்ட கொடுத்துட்டாரு அந்த பாட்டு தான் பகல் நிலவு படத்துல வர வாராயோ வான்மதி பாட்டு இந்த பாட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் இளையராஜா மணிரத்னம் கிட்ட ஒரு விஷயம் சொல்றாரு அது என்னன்னா என்கிட்ட இன்னொரு டியூனும் இருக்குது அப்படின்னு சொல்றாரு அந்த டியூனையும் மணிரத்னம் கேட்கவே இல்லை இல்லை இந்த பாட்டு வந்து இந்த டியூன் வந்து தேவதாஸ் மாதிரியான ஒரு லவ் ஃபெயிலியரான ஒரு ஃபீலுக்கு தான் வந்து இது நான் கொடுக்க முடியும் அதனால இப்போ இந்த டியூனை என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு இளையராஜா சொல்லிடுறாரு இருந்தாலும் மணிரத்னத்துக்கு அந்த டியூனை தன்னோட படத்தில் யூஸ் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்குது இருந்தாலும் பகல் நிலவில் அது சாத்தியப்படலை அதுக்கப்புறம் பகல் நிலவு படம் முடிஞ்சதுக்கப்புறம் இளையராஜா நிறைய படங்களை கமிட் ஆகிறார் அவர் ரொம்ப பிஸியாகவே இருந்துட்டு இருக்காரு மணிரத்னமும் அவருடைய அடுத்தடுத்த வேலைகளில் இருக்காரு அப்படி இருக்கும்போது தன்னோட கீதாஞ்சலி அப்படிங்கிற படத்துக்கு இளையராஜா கிட்ட அந்த டியூன் எனக்கு வேணும் இதில் நீங்கள் சொன்ன மாதிரியே ஒரு சீன் இருக்குது ஸோ எனக்கு அந்த டியூனை மறுபடியும் வாசிச்சு காமிங்க எனக்கு அந்த டியூன் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு ஸோ அப்போது இளையராஜாவும் உடனே ஓகே சொல்ல அப்படி வந்த பாட்டு தான் ஓ பாப்பாலாலி என்னங்க இது ஓ பாப்பாலாலி பாட்டு வந்து கீதாஞ்சலி படம்னு சொல்கிறீங்களே அது வந்தது வந்து இதயத்தை திருடாதே படத்தில் தானே அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது ஓ பாப்பாலாலி முதல்ல வந்தது கீதாஞ்சலி படத்தில் தான் அந்த கீதாஞ்சலி படத்தினுடைய தமிழ் டப்பிங் தான் இதயத்தை திருடாதே இருந்தாலும் அது ஒரு டப்பிங் பாட்டு அப்படின்னு நமக்கு தோணாது அந்த அளவுக்கு தமிழுக்காகவே ஏற்றப்பட்ட ஒரு பாட்டு மியூசிக் போடப்பட்ட ஒரு பாட்டுங்கிற அளவுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீலை நமக்கு அந்த பாட்டு கொடுக்கும் இவங்களுடைய காம்புல வந்த எல்லா படமுமே எல்லா பிஜிஎம்முமே செம்ம ஹிட்டுங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இவங்களுடைய காம்போல சில முக்கியமான மைல்ஸ்டோன்ஸ் இளையராஜாவுக்கு நடந்திருக்குது அந்த என்னன்னா மணிரத்னம் உடைய இயக்கத்துல வந்த நாயகன் படம் தான் இளையராஜாவுக்கு நானூறாவது படம் அதே மாதிரி மணிரத்னத்துடைய இயக்கத்தில் வந்த அஞ்சலி படம் தான் இளையராஜாவுக்கு ஐநூறாவது படம் இவங்க காம்போல வந்த ஒரு பாட்டு இன்னைக்கும் இளையராஜாவை பத்தி பேசணும் அப்படின்னாலே அவரை பத்தி பேசுற ஒவ்வொருத்தருமே சொல்ற ஒரு முக்கியமான வரி இருக்கும் அது என்னன்னா அக்னி நட்சத்திரம் படத்துல வர நேற்று இல்லை நாளை இல்லை என்றும் நான் ராஜா அப்படிங்கிற அந்த வரி இளையராஜாவை பத்தி பேசும்போது இந்த வரியை பேசாமல் நம்மளால கடந்துட முடியுமா என்ன இந்த பாட்டிலேயே கூட நிறைய புது விஷயங்கள் வந்து இளையராஜா பண்ணியிருப்பாரு அதில் ரொம்ப முக்கியமானது இந்த பாட்டில் ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸே யூஸ் பண்ணாமல் மியூசிக் இருக்கும் அண்ட் இதே மாதிரி நிறைய விஷயங்கள் இளையராஜா மணிரத்னம் காம்போவில் வந்த படங்களில் நிறைய புது புது விஷயங்கள் அட்டம் பண்ணியிருப்பாங்க உதாரணத்துக்கு நம்ம அஞ்சலி படத்தை கூட சொல்லலாம் அஞ்சலி படம் ஒரு குடும்ப படம் அப்படிங்கிறதுனால வந்து அந்த படத்தில் வர ரெண்டு பாட்டை தவிர மற்ற எல்லா பாடல்களுமே இளையராஜாவுடைய குடும்பத்தினரே பாடியிருந்திருப்பாங்க குடும்பத்தினர்னு சொல்லும்போது வெங்கட் பிரபு பிரேம்ஜி யுவன் சங்கர்

சரி பாடல்களை பத்தியே பேசிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் இவங்க ரெண்டு பேர் காம்போல சம சூப்பராக அமைஞ்சிருக்கோம் அது என்னன்னா பிஜிஎம் இவங்க காம்போவில் வந்த பிஜிஎம்ஸ் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா உதாரணத்துக்கு நாயகன் படத்தில் வர அந்த தண்ணி பீச்சு அடிக்கிற சீனில் வர அந்த பிஜிஎம் ஆகட்டும் இல்லை அந்த படத்துடைய கிளைமேக்ஸில் வர கமலுக்கு வர அந்த பிஜிஎம் ஆகட்டும் இல்லை தளபதி படத்தை எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து ரஜினிக்கும் ஷோபனாவுக்கும் அவங்க காதலிக்கும் போது வர பிஜிஎம் அதுலேயே அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த கிளைமேக்ஸ் சீனில் வந்து ரஜினியும் ஷோபனாவும் மீட் பண்ணிக்கிறப்போ வர அந்த பிஜிஎம் அவருடைய படங்களை அஞ்சலி படத்துல வர பிஜிஎம் ஆ இருக்கட்டும் மௌனராகமா இருக்கட்டும் சோ எதை எடுத்தாலுமே அந்த பிஜிஎம் வந்து நம்மள அதுவே வந்து கட்டி போட்டுரும் பிஜிஎம் பத்தி பேசும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் தளபதி படத்துல வந்து ரஜினிக்கும் சோபனாக்கும் வர்றது நம்ம நிறைய பேசியிருப்போம் இருப்போம் ஆனா ரஜினிக்கும் பானுபிரியாவுக்கும் ஒரு பிஜிஎம் இருக்கும் அந்த பிஜிஎம் பொறுத்த வரைக்கும் அதுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்குது அது என்னன்னா ரஜினிக்கும் பானுபிரியாவுக்குமான அந்த பிஜிஎம் நிறைய தடவை கேட்டு கேட்டு மணிரத்னமுக்கு அதை வந்து இந்த பிஜிஎம்மாவே நான் வந்து முடிச்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஒரு தாட் வந்திருக்குது அதை அவர் இளையராஜா கிட்ட சொல்லி அதை ஒரு பாட்டாகவே அவங்க வந்து அதை மேக் பண்ணாங்க அந்த பாட்டை படத்தில் அவங்களால வைக்க முடியாமல் போயிருக்குது சரியாக நம்மளால் நம்மளால் இது பாட்டை வந்து வைக்க முடியலையா அப்படிங்கிற ஒரு சின்ன இது வந்து கில்ட் வந்து மணிரத்னம் கிட்டே இருந்துகிட்டே இருக்குன்னு அவரே ஒரு இதில் சொல்லியிருப்பார் ஸோ அந்த பாட்டு வந்து படத்தில் வைக்கலனா கூட அவங்க அதை தனியாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த நேரத்தில் இப்போவும் அந்த பாட்டை படத்தில் பார்க்க முடியாது ஆனால் அதுவும் ஒரு சமஸ்கராக இருக்கும் கண்டிப்பாக அந்த பாட்டையும் கேட்டு பாருங்கள் அது என்ன பாட்டுனா புத்தம் புதுப்பூ தளபதி படத்தை பற்றி பேசும்போது அந்த படத்தில் வர ரொம்ப முக்கியமான இன்னொரு பாட்டு என்னன்னா சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி பாட்டு அந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் முதல் தடவை அதை மணிரத்னம் கேட்கும்போது இல்லை இந்த பாட்டு ரொம்ப சோகமாக இருக்குது இதை வந்து ஒரு லவ் சீனில் லவ் ரிலேட்டடான ஒரு விஷயங்கள் சொல்லும்போது இதை யூஸ் பண்ணுறது சரியா இருக்காது அதனால இந்த பாட்டு இந்த படத்துக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிராகரிச்சிருக்காரு ஆனால் இளையராஜா அவரை விடலை அவர் கன்வின்ஸ் பண்ணி அந்த படத்தில் அந்த பாட்டை கொண்டு வந்திருந்திருக்காரு இவங்களோட காம்பினேஷன்ல கடைசியாக வந்த படம் வந்து தளபதி படம் தளபதி படம் பொறுத்த வரைக்கும் அந்த படம் மையப்படுத்தி இருப்பதே நட்பைதான் அந்த நட்புக்கு எடுத்துக்காட்டாதான் இன்னைக்கு வரைக்கும் இளையராஜாவும் மணிரத்னமும் இருக்காங்க தளபதி படத்துக்கு பிறகு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணலை அப்படிங்கிறது நிறைய இடங்களில் பேச போடலான்னுச்சு அதுக்கப்புறம் இது பற்றி ஒரு ஃபேன் ஒருத்தர் வந்து மணிரத்னம் கிட்டே நேரடியாகவே கேட்டார் நீங்கள் ஏன் இளையராஜா கூட தளபதிக்கு பிறகு சேர்ந்து ஒர்க் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மணிரத்னம் சொன்ன பதில் நீங்கள் என்ன காசிப் ரைட்டரா அப்படின்னு அவர் கேட்டிருப்பாரு ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக அந்த விஷயத்த அவர் கடந்துட்டு அடுத்த விஷயத்துக்கு ஆன் மூவானாயிருப்பாரு இன்னைக்கு வரைக்கும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் வச்சிருக்கிற அந்த மதிப்பையும் மரியாதையையும் அவங்க எந்த இடத்துலையுமே ரெண்டு பேருமே வந்து விட்டு இருக்காங்க இப்படியான இந்த ரெண்டு ஆளுமைகள் அவங்களுடைய படங்களாலையும் இசையாலையும் நம்மளை இன்னும் இன்னும் மகிழ்விக்கணும் தான் நம்மளோட ஆசையும் கூட அவங்க ரெண்டு பேருக்கும் பிறந்த வாழ்த்து சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறோம் மணி சார் சார்